நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூன்று மாவட்டங்கள் வாரியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கிளர்க்கு மற்றும் எழுத்தர் உதவியாளருக்குண்டான காலி பணியிடங்கள் இன்றைக்கி ஒரு புது மாவட்டத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு, பெரம்பலூர் மாவட்டம். ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பெரம்பலூர் மாவட்ட மண்டலத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்றைக்கு அறிவிப்பு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 15/11/2021 அன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ தேர்வு செய்யப்படுபவர்களுடைய எண்ணிக்கை வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க. பட்டியல் எழுத்தர் பார்த்தீங்கன்னா 12 பேர் எடுக்கிறாங்க, உதவுபவர் பார்த்தீங்கன்னா 20 நபர்கள் எடுக்கிறாங்க, காவலர் பார்த்திங்கன்னா 16 நபர்கள் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கல்வி தகுதி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பட்டியல் எழுத்தர் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா பிஎஸ்சி அறிவியல் கலை அறிவியலில் படிச்சிருக்கணும். ஸோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் செய்திருத்தாலே போதும். காவலர் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் 8ஆம் வகுப்பு பாஸ் செய்திருத்தாலே போதும். ஸோ வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரே இதான் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி மற்றும் எஸ்சி ஏவா இருந்தால் 35, பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இந்த கேட்டகரியாக இருந்தால் 32, ஓசியாக இருந்தால் 30. இதுதான் எல்லா கேட்டகரிக்குமே, காவலருக்கும் உதவுபவருக்கும் இதே வயது வரம்பு தான். ஸோ வயது வரம்பு தளர்வுகள் அது வந்து அவர்கள் அது எதுவுமே அறிவிக்கலை. ஸோ ஊதியம் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஊதியம் பார்த்திங்கன்னா 2410 ப்ளஸ் அகவிலைப்படி 4049 அகவிலைப்படி உங்களுக்கு ஊதியம் கொடுத்துருவாங்க. உதவுபவருக்கு 2359 ப்ளஸ் 4049 அகவிலைப்படி கொடுத்துருவாங்க. காவலர்களுக்கும் அதே ஊதியம் தான், 2359 ப்ளஸ் 4049 அகவிலைப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தை இருப்பிடமாக மேற்காணும் தகுதியுடைய ஆண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்ற சொல்கிறாங்க. ஸோ உரிய சான்றுகளுடன் துணை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், துறைமங்கலம் என்ற முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள். ஸோ விண்ணப்பம் நீங்கள் எப்படின்றது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. விண்ணப்பம்னா, ஸோ உங்களுடைய பயோடேட்டா மற்றும் உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ்களுடைய நகல்கள் அனைத்தும் எடுத்து அந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 30/11/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக அனுப்புங்க. ஸோ அந்த டேட்ஸ் நீங்கள் தள்ளி அனுப்புனீங்கன்னா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ரெஸ்யூம், பயோடேட்டா அனைத்துமே 30/11/2021 முன்னதாக அனுப்புங்க. ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துறையில் வந்திருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதுக்கு வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் இல்லை, யார் வேணாலும் அப்ளை பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.